இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் உடனே உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேர் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணியுடைய ஐந்தாவது நாள் அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டுடைய ஆவணியுடைய ஐந்தாவதுடைய மிக முக்கியமான முகூர்த்த நாள் என்று சொல்லலாம் ஸோ நாளைய இந்த முகூர்த்த நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சதோட அடிப்படையில் நாளை ஒரு நாள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்போகுது பொதுவாகவே ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பிறந்ததில் இருந்து நான்கு நாட்களாக ஏகப்பட்ட ஆபத்துகள் இருந்திருக்கு இந்த சற்று ஓய்வு கிடைக்கிற விதமாக நாளை நாள் ஓரளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அதாவது அதிர்ஷ்டம் இருந்த மாதிரி இருக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இந்த இருக்குறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஒரு வீடியோவை எப்பயும் போல நீங்க பார்த்துட்டு பாருங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுபமுகூர்த்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாளை நாளில் உங்களுக்கு சுபமாக இருக்குமா இல்லை அசுபமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நடந்துக்குங்க சரி வாங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கு என்று சொல்லப்பட்டுருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெய்ட்டாக வந்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஸோ ரிசம்பர் ஆசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் முழு ஈடுபாடு செய்யலாம் ஸோ நாளை நாள் ஆன்மீக காரியங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யறதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உகந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக லீவ் நாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்களுக்கு தகுந்தாற் போல கிரக அமைப்பு அமைந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால ஆன்மீக காரியங்கள் ஏதாவது செய்யாமல் இருந்தீங்கன்னா அதை தாராளமாக நாளை நாள் செய்யுங்க அதே போல் அந்த ஆன்மீக காரியங்கள் நாளை நாள் நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உங்கள் மனசுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இதமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடும் போது மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நாளை நாள் பயணங்களுக்கான வாய்ப்பு காணப்படும் அப்படி வரக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்பை நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தி பயணங்களை மேற்கொள்ளும்போது அதனால் அடுத்தடுத்த சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும் நாளை நாள் பயணங்கள் மேற்கொள்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் உங்கள் செயல்களை நாளை நாள் கையாளும் பொழுது பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆன்மீக காரியங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினாலே நாள் செய்யும்போது பொறுப்போடு கவனமாக செய்யணும் ஏன்னா தெய்வ காரியம் குத்தமாக அதனால் எந்த ஒரு செயல்களை செய்யும் போது கையாளும் போது பொறுமையாக செய்கிறது நல்லது மற்றபடி நாளை நாள் பார்த்தீங்கன்னு பெருசாக அவங்களுக்கு ஆபத்து கிடையாது நாளை நாள் ஆவணி பிறந்ததுக்கு பின்னாடி முதல் நாள் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் லேசாக வீசுது ஸோ நாளை நாளை பயன்படுத்திக்கோங்க அதே போல டிசம்பர் ஆசைக்காரங்க வேலை தொழிலில் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்கணும் உங்கள் பணி எளிதாக சுமூகமாக நடக்க உங்கள் அறிவுத்திறனை நாளை நாள் பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்கள் பணிகள் ஈஸியாக முடியும் புதிய யுக்திகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தாராளமாக நாளை நாள் கையாள்லாம் ஸோ புதிய யுக்திகளை கையாள்வதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் நாளை நாள் வேலை தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா புதிய யுக்திகளை தாராளமாக கையாளுங்க அதே போல் உங்கள் மூத்தவர்களுடைய ஆலோசனையை பெறுங்க ஸோ அவங்க ஆலோசனை பெற்று வேலை தொழிலில் முக்கியமான விஷயத்தை நாளை நாள் செய்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா வேலை தொழிலும் நாளை நாள் உங்களுக்கு நடக்கும் ஸோ ரிசிபராசிக்காரங்க வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது புதிய யுக்திகளை நாளை நாள் தாராளமாக கையாளலாம் அதே போல் ரிஷபராசிக்காரங்க காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாளை ஒரு நாள் உங்கள் துணையுடன் நீங்கள் வெளியே போடும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் ஸோ பேசும்போது விட்டு கொடுத்து பேசணும் இதனால நாள் பண்ணிங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு நாளை நாள் ஆன்மீகத்தில் முடிந்த அளவு உங்களுடைய மனசை ஈடுபடுத்துங்க அதன் மூலியமாக மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதை விட்டுட்டு வெளியே போகும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க ஸோ பிரச்சனை ஏற்பரி மாதிரி இருந்ததுன்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஸோ உங்களுக்கு நாளை நாள் காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாளை நாள் பண வளர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல அதிகமாக காணப்படாது அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் குடும்பத்திற்காக தேவையான பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கெடுத்துடும் அதனால் வளர்ச்சி அதிகமாக இல்லை அப்படின்ட்டு கவலைப்பட வேணாம் ஸோ பண நிதி நிலமை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி இருக்காது சாதாரணமாக குடும்பத்துக்கு தேவையான அளவு பண வசதி நாளை நாள் உங்களுக்கு இருக்கும் அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பருவ மாறுபாடு காரணமாக சிலருக்கு தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சில ராசிக்காரங்க மட்டும் தொண்டைவலி ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா உடனே சுடு துணி அந்த மாதிரி குடிச்சு நீங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க ஸோ ராசிக்கு ஆவணி பிறந்ததுக்கு பின்னாடி ஐந்தாவது நாள் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ சொன்னதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ராசிக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ ராசி தொடர்ந்து மிதிருக்கக்கூடிய பதினோரு ராசிக்கு நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் அப்படி த பதினோரு ராசிக்கு ஷேர் பண்ற அந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கோங்க பஸ்ட் மேசராசி நாளை தினம் குடும்பத்தில் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நாளை நாள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளை நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் பொன்பொருள் சேரக்கூடிய அதிர்ஷ்ட நாள் நாளை நாள் அடுத்ததாக ரிஷபராசி இல்லை மிதுர ராசி நாளைய தினம் குடும்ப உறவுகளுக்கு இடையே நல்ல ஒற்றுமை நிலவும் வீட்டோட பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திருமண சுபமுயல் இருந்த எல்லா தடைகள் நாளை நாள் விலகும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமான நிலை நாளை நாள் உங்களுக்கு காணப்படும் மொத்தத்துல நாளை நாள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்ததா கடகராசி நாளை தினம் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வராத கடன்கள் நாளை நாள் உங்களுக்கு வசூலாகும் வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்ற நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் நாள் கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட நாள் அமையும் அடுத்ததாக சிம்ம ராசி நாலு தினம் உங்களுக்கு புது நம்பிக்கையும் தெம்பும் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நாளை நாள் நீங்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகும் குடும்பத்தோடு தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் அமையும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு உடல்நலம் கூட சீராகும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுந்தாற்போல் போல் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனிராசி நாளை தினம் பிள்ளைகளால் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய முடியும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி நாளை நாள் உங்களுக்கு இருக்கும் பெற்றோர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் நாளை நாள் உங்களுக்கு விலகும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் நாளை நாள் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி நாளை நாள் மகிழலாம் ஸோ கடன் பிரச்சனை இருந்தால் அது கூட நாளை நாள் தீரும் மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக துளாராசி நாளை தினம் எல்லம் தேடி இனிய செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதமின்றி நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் போட்டு நாளை நாள் வெற்றி பெறலாம் வருமானம் கூட லாபகரமாக இருக்கும் சேமிப்பு நாளை நாள் பெருகும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு அமையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்ததாக விருஷகராசி நாலு தினம் உடன் பிறந்தவர்கள் வாயிலாக செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகள் பொறுப்போடு நடந்து கொள்வாங்க திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நல்லா அமையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாளை நாள் அதிர்ஷ்டந்தான் அடுத்ததாக தனுசு ராசி நாலு தினம் பணவரவு தாராளமாக இருக்கும் அதுக்கேற்ப செலவுகளும் நாளை நாள் உண்டாகும் குடும்பத்தில் பெருவுகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து பேருந்து நாளை நாள் நல்லது அதே போல் கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் வழக்கு விஷயங்களில் அலைச்சல் அனுபலன்கள் கேட்டும் மொத்தத்தில் நாளை நாள் ஒரு வித கவனமாக இருக்க வேண்டியனால் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மகர ராசி நாலு தினம் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் வேலையில் சக ஊழியர்களுடன் ஒற்றுமை நிலவோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி நாளினால் அடைவீங்க சேமிப்பு நாளினால் உயரும் தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் மொத்தத்துல நாளினால் அதிர்ஷ்ட நாளாக அமையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்ததாக கும்பராசி நாளைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோடைய ஒத்துழைப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் திறமை கேட்ட பலன் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நாளை நாள் உங்களுக்கு நீங்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கேட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதிர்ஷ்ட நாள் தான் ஒன்றும் பயம் கிடையாது கடைசியாக மீனராசி நாலு தினம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் திடீரென்று சுப செய்திகள் வந்து சேரும் அலுவலகத்தில் உடன் பணிபுரியவர்கள் நட்புடன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமண சுபமுயற்சிகள் நாளை நாள் தொடங்கலாம் தொடங்குறதுக்கு அனுகூலமான நாள் சுபமுகூர்த்த நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கூட நாளை நாள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்க நாளை நாள் உங்களுக்கு இருக்குது மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாள் ஸோ ரிஷபராசி தொடர்ந்து என்னைய பதினோரு ராசிக்கு நவக்கிரகங்களோட அடிப்படையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ ஜோதிடர்கள் கணிச்ச ராசி பலனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ராசினருக்குமே நாளை நாள் என்ன நடக்கும் தெரிஞ்சிருப்பீங்க நாளை ஸோ பயன்படுத்திக்குங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல ஃபேமிலி ராசினர் கண்டிப்பா அவங்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா எப்பயும் சொல்றது போல இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறது மூலியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களும் பயனடைஞ்சிருவாங்க மேலும் இதே போல புதிய அப்டேட்